मैडम आई एम क्रिश कृष्णा कृष्णा सरला सुब्रमण्यम आई एम चामुंडेश्वरी हेलो எங்க மேடம் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா எனக்கு எல்லாம் தெரியும் அவங்களை பத்தி முழுசாவே தெரியும் அவங்க ஒரு சலங்கை ஒளி நீ ஒரு சாதாரணமான ஆள் கிடையாதே உன்னை ஃபாலோ பண்ற உன்னோட ஃபேன்ஸ் வச்சு பாக்கும்போது நீ தமிழ்நாட்டுக்கு ஃபேமஸான ஆள் மாதிரி தெரியுதே நான் தமிழ்நாட்டுக்கு ஃபேமஸ் நீங்க ஆல் இந்தியா ஃபேமஸ் அந்த கதையெல்லாம் இப்போ எதுக்கு சரி என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க நீ என்னோட காலேஜ்ல டான்ஸ் மாஸ்டரா வந்து சேரணும் என் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் உன்னோட ரேஞ்சுக்கு நீ மாத்தணும் எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு Take this blank check. ना ये तो तुम्हर ले इधर लम पेश रहने ने क्या थे? काले ये वुइर, डांस ये वुलगो, अदनाले मट्टुं दां, येंग कॉलेज ले ज्वाइन पन्ने वुन्ने कूप ट्रके, अप्पदा, ना नैने चमाद्री येंग कॉलेज मारो, येने सुल रहे? पाणतक कागन सोली तो निगे ना, कंडी पर ना इधर कोतर कोए माट्टा. கலம் மேல வச்சிருக்கிற மரியாதை காலேஜ் மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் அது எல்லாமே உங்க கண்ணல ரொம்ப நல்லாவே தெரியுது அதுக்காக மட்டுமே ஒத்துக்கற நீ என் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டினா ஓன் டான்ஸ் பாக்கிறதுக்காகவே என் காலேஜ்க்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் அந்த கல்யாணி காலேஜ் இருக்கிற இடம் தெரியாம போய்டும் மனுஷன் ஆசை பண்றான் கடவுள் நிறைவேற்றான் என்னால முடிஞ்சதெல்லாம் நான் செய்றேன் ஆனா ஒரு கண்டிஷன் நான் எப்ப வேணா வருவேன் எப்ப வேணா போவேன் யாரும் கேள்வி கேட்க கூடாது I want to be a freelancer. Okay? Okay. நாளைல இருந்து நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். மேடம் மா ஒரு சின்ன சஜஷன். உங்க லிப்ஸ்க்கு லைட்டர் ஷேடா இருந்துச்சுனா இன்னும் கிளாமரா இருந்திருப்பீங்க. என்ன ஷேட்ஸ் வைக்கணும்னு எனக்கு தெரியும். அடேங்கப்பா. தன்னன்னா தானனன்னா. ஏன்னன்னா தானனா. ஜிப் போடு மேன். யாரா யாரா அந்த நாயகரே நான்தான் நாயகர் என்ன விஷயம் சொல்ல ஆமா நீ யாரு நானா போடா கூமுட்ட பயல உன் இடத்துக்கு பக்கத்துல இருக்க 115 ஏக்கர் நிலம் அந்த இடத்தோட ஒரே ஓனர் நான்தான் ஏதோ ஒரு சபலத்துல ஏ ரெண்டாவது பொண்டாட்டியோட பேர்ல கஷ்டப்பட்டு ஒரு சாராய ஃபேக்டரிய கட்டி முடிச்ச உடனே நீ நேரா கோர்ட்டுக்கு போய் அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டல அவனுங்களும் எதுவும் கேட்காம நேரா வந்து பூட்ட போட்டு சீல குத்திட்டாங்கல வாய மூடியா நீ கட்டனது கூல் ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரியின் தான் நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன் அது சாராய ஃபேக்டரி அதுவும் இந்த இசை கல்லூரிக்கு பக்கத்துலயே ச்சே அதுக்காக தான் யா ஸ்டேய வாங்குனே அந்த ஃபேக்டரிய தரக்க நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் நீ ஒத்துக்காம போனதுனால எனக்கு வந்த நஷ்டம் எவ்வளவு தெரியுமா 20 கோடி ரூபாய் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் அதுவும் இல்லாம யா ரெண்டாவது பொண்டாட்டி 2 மாசமா என்கிட்ட பேசவே இல்ல பேசலன்னா அர்த்தம் தெரியுமா உனக்கு இத பாரு நீ இல்ல உன் தாத்தனுக்கு தாத்தா வந்தாலும் சரி என் ஃபேக்டரிய நான் இங்க கண்டிப்பா தரதே தீருவேன் தரந்தே சீல வச்ச ஃபேக்டரி தரக்க முடியாதா தரக்க முடியும் சார் தரக்க முடியும் அப்படி போறா செல்லம் ஆமா இந்த ஐடியா சொன்னது யாரு நீயா ஆமா இவ யாரு சார் உங்க पर्सனாலிட்டிக்கு சாராய ஃபேக்டரி பங்களிங் கோல்ட் தான் ஒத்து வரும் அத விட்டு மியூசிக் காலேஜ் ஆரம்பிச்சீங்கனா அந்த சரஸ்வதி தேவிய நேரா வந்து சூளம் எடுத்து ஓங்கி குத்துவாங்க நீ கரெக்ட்டா சொன்ன பா ஏய் மரியாதையா ஸ்டேவ திரும்ப வாங்கிடு இல்லனு போய் என் ஃபேக்டரி ஓபன் ஆயிடும் உன் காலேஜ் க்ளோஸ் ஆயிடும் அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓடி வந்து உனக்கு சாவமேல வாச்சிருவாங்க யோ என்னயா சும்மா பேசிட்டு இருக்க எங்க சேர்மனை பார்த்தா உனக்கு கேன பை மாதிரி தெரியதா இல்ல எதுக்கு உதவாத புறம்போக்கு மாதிரி தெரியதா இல்ல வெறும் வக்கீல் மட்டும் தின்ற காள மாடு மாதிரி தெரியதா என்னயா நினைச்ச நீ இவரை பத்தி பாலா கொஞ்சம் இருங்க சார் என்னது நீ ஃபேக்டரி கட்டுவியா இவர் கீழ் கோர்ட்ல வாங்கி வச்சிருக்க ஸ்டேய நீ ஹை கோர்ட்டுக்கு போய் தூள் தூளா உடைச்சுடுவியா என்ன நெஜம்தா ஹை கோர்ட்டுக்கு தான் போலாமே இந்த ஐடியாவை ஏன்டா எனக்கு முன்னாடியே சொல்லல பரதேசி பயல இங்க பாருங்க சார் உங்களுக்கு தைரியம் இருந்தா 17 ஆம் தேதி காலையில 11 மணிக்கு பூமி பூஜை பண்ணி பாருங்க அப்படி பண்ணீங்கனா உங்களுக்கு யோகம்தான் என்ன அந்த நாள் நீங்க ஓபன் பண்றீங்களா அந்த நாள் என்ன பெரிய பவர்ஃபுல்லான நாளா அப்படி போறா செல்ல ஏ செல்ல நீ சொன்ன மாதிரி நான் ஹை கோர்ட்டுக்கு போக தான் போறேன் ஸ்டே வாங்கிட்டு தான் வரப் போறேன் நீ சொன்ன அன்னைக்கு நான் ஃபேக்டரி ஓபன் பண்றேன் அத எதிர்க்க வர்றவங்களை நான் நெருக்கு நெருக்கு நெருக்கிறேன் அன்னைக்கு நீ வேலைக்கு வந்தறத என்ன இல்லன்னு வெய்ய உன்னி சேர்த்து நெருக்கிடுவேன் ஏய் வண்டி எடுங்கடா சார் பாத்தீங்களா சார் எப்படி அனுப்பிட்ட என்னைய மொத்தமா அனுப்பிடுவ போல இருக்கு நீ ஏன் ஆளா இருந்துகிட்டு அவங்களுக்கு சாதகமா பேசி அவங்களுக்கு ரூட்டியும் சொல்லி கொடுத்து டேட்டையும் சொல்லி கொடுத்து என் வாழ்க்கைய முடிச்சிட்டியடா பயப்படாதீங்க சார் யாம் இருக்க பயமேன் ஏதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் எங்க பாக்குறது போனவன் திரும்பி வந்து மொத்தமா தீத்துருவான்
பப்ளிசிட்டில உங்க போட்டோ பக்கத்துல என்னோட சின்ன குட் மார்னிங் மேடம் இன்னில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா எஸ் மேடம் இங்க பாரு ஒன்ன நம்பி தான் ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன் டேக் கேர் மேடம் நான் சொல்றத நல்லா கேட்டுங்க நான் செய்ய போற விஷயத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஆனா கொஞ்ச நாள்லயே இந்த காலேஜ் எந்த ரேஞ்சுக்கு போக போகுதுன்னு நீங்களே பார்க்க போறீங்க நம்ம காலேஜோட ப்ரமோஷனுக்காக எல்லா சேனல்ஸும் இன்வைட் பண்ணிருக்கேன் யூ மீன் டிவி இன்டர்வியூ எஸ் ஒரு சின்ன சஜஷன் இந்த சாரிக்கு ஜாக்கெட் பீகாக் ப்ளூவா இருந்தா உங்க அழகுக்கு இன்னும் அழகு சேர்த்திருக்கும் அப்ப நீங்க நடந்தீங்கன்னா தாஜ்மஹால் முன்னாடி மும்தாஜ் நாட்டி ஆடுற மாதிரி அசத்தலா இருந்திருக்கும் நீங்க சிரிச்சீங்கன்னா நீ கொஞ்சம் ஓவரா பேசுற இதான் மேடம் என் பிரச்சனையே ரொம்ப அழகானவங்களை பார்த்தேன்னா மனசுல பட்டத அப்படியே சொல்லிடுவேன் இப்படி 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 பேசுறதுதான் என் ஸ்டைல் மேடம் எஸ் மேடம் நீங்க சொன்ன மாதிரி இன்டர்வியூக்கு உங்க ரூம்ல ரெடி பண்ணிருக்கோம் நீங்க வந்தீங்கன்னா யா ஐ அம் ரெடி இந்த ட்ரெஸ்லயே வர போறீங்க ஆமா ஏ நல்ல இல்ல கேமராக்கு இந்த சாரிக்கு பீகாக் கலர்ல ப்ளௌஸ் இருந்திருந்தா இன்னும் அழகா இருக்கும் Just boxing with the soul, brother.